நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கிறேன். ஒழுங்கா வாய மூடிட்டு போயிரு. வம்பா உன் பசங்க கையால் அடிபட்டு அசிங்கப்படாத. பாத்தீங்களா கோபி, பாக்யாவை ஒரு வார்த்தை சொன்னா இவங்களுக்கெல்லாம் எப்படி கோவம் வருதுன்னு. ஆனா என்ன யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமா, எங்க அம்மாவை சொன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் கோவம் வரதா செய்யும். நீ கோவப்படுற அளவுக்கு உங்க அம்மா ஒண்ணும் ஒழுக்க இல்லடா. என்ன சொன்னீங்க? வார்த்தை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன் கோபி. ஆமாமா, இவ டெய்லி இங்கிலீஷ் கிளாஸ் எதுக்கு போறான்னு நினைக்கிறீங்க? தாள் கூட சிரிச்சு பேசி பழகிறதுக்கு தான். அந்த ஆள் எதுக்கு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரா? பண்ற அந்த கேவலத்தை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் விடுங்கம்மா, ஐ டோன்ட் கேர். ஆனா அந்த ஆள் வீட்டுக்கு பாக்யா எதுக்குமா போனோம்? நீங்க என்ன, எங்க அம்மாவை வேவு பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க யாருங்க முதல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு? அதான் சொன்னேன்லடா, என் வீட்டுல இருக்கா, உங்க எல்லாரையும் பாத்துக்கிற பொறுப்புல இவ இருக்கா. சோ எங்க போறா என்ன பண்றான்னு நான் பார்க்கதான் செய்வேன். இந்த வயசுல அந்த ஆள் கூட பழகிறது பேசுறது உனக்கு அசிங்கமா இல்ல? நிறுத்துங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கங்க. என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ? நான் அப்படிதான் பேசுவேன். உண்மையை சொன்னா கோவம் வருதோ? அழகழகா முடிவெட்டுறதும் ஸ்டைலா ட்ரெஸ் பண்றதும் யாருக்காக பண்ற? அந்த ஆள் கூட பழகிறதுக்கு தானே? யோ, என்னயா என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? ஒரு வார்த்தை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன்.